நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர், மிகப்பெரிய அரசர், மாவீரர் என்றெல்லாம் புகழ் பெற்ற வீதி விடங்க பெருமாளின் அருள் பெற்ற ஒருத்தர்னு சொன்னா அவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. ஒரு சாதாரண குரங்கு கைலாய மலையிலே மரத்தின் மீது அமர்ந்து ஏதோ இலைய பிச்சு பிச்சு ரோட்ல போட்டு ஓட்ட இடத்துல சிவனும் பார்வதியும் அமர்ந்திருந்ததுனாலே முடிமேது விழுந்த அந்த அர்ச்சனை மலர்களை இறைவன் ஏற்று, நீ பூலோகம் சென்று அனைத்து யுகங்களையும் ஆட்சி செய்வாய் என்று அருள் செய்தார். அப்பேற்பட்ட கருணையின் வெளிப்பாடாக திகழ்ந்த முசுகுந்த சக்கரவர்த்தி முருகவேலிற்கு எப்படி அறியவரானார், அதை பற்றி தெரிஞ்சு. வள்ளிநாயகியின் திருமணம் நடக்குது முருக கடவுளோடு. இந்த திருமணத்திற்கு பூலோகத்துல அழைப்பு விடுக்கப்பட்டது ஒரே ஒருத்தருக்கு தான், அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு வந்தது, எல்லோரும் வாருங்கள், இறைவன் அருள் பெறுங்கள், திருவடியை விழுந்து பணியுங்கள் என்ற ஒரு அழைப்பு. இவரும் கிளம்பி போறாரு, போன இடத்துலயே தங்கிட்டார். இன்னைக்கு மாதிரி ரெண்டு நாள்ல வராம அன்னைக்கு ரொம்ப கால தங்கி மணமகன் மகனமகளோடு இருந்து அருள் பெற்று வருவதற்காக தங்கி அங்க வந்த ஒரு மகா முனிவரிடம் அருள் பெற்று, வசிஷ்டரிடம் அருள் பெற்று, உபதேசம் பெற்று, அவர் நல்ல ஜப மந்திரங்கள், தினம் செய்ய வேண்டிய பூஜை முறைகள், தவம் போன்றவற்றை சொல்லித்தர, சராச்சர மந்திர உபதேசம் பெற்று, அதையே நாள்தோறும் ஜபித்து ஜபித்து முருகவேலை வணங்கி சரவணனை வணங்கி வருகிறார். இந்த நிலையில இறைவன் அங்க இருக்கிறாரு, இவர் பண்றதையெல்லாம் பாக்குறாரு, தினமும் சாமி கும்பிடுறாரு, வர்றாரு, என்னை வணங்குகின்றார், தொழுகின்றார், உள்ள முருகுகின்றார். பேர்பட்ட மகாராஜா இறைவன் திருவடியில விழுகிறான்னா சிறந்த பக்திமானா இருக்காரு, இவரை பத்தி என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு நாள் சுவாமி அருள் செய்கிற விதமா முசுகுந்தனிடம் சென்று, முசுகுந்தா, நீ நாள்தோறும் என்னை வணங்குகின்றாயே, உனக்கு என்ன வரம் வேணும்? சுவாமி, எனக்கு பெரும் பேரு, முன்னே உங்கள் தந்தை எனக்கு கொடுத்த வரத்திற்கு இணையான பழனையே நான் வணங்கி இன்னும் தீர்க்கவில்லை. அப்பேற்பட்ட தீர்க்க இயலாத கடன்பட்ட ஏழையேன் இன்னும் கடன்பட இயலுமா? உங்கள் அருள் இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டும். உங்கள் அருள் மட்டும் தாருங்கள் சுவாமி, வேற எதுவும் வேண்டாம்னு முசுகுந்தன் கேட்டார். இவர் முதல்லயே ஆணவம் ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்லிட்டு தான் மனித பிறவி இன்பமா சுவாமி, ஏன் சுவாமி இப்படின்னு சொல்லி குரங்கு முகத்தோடு கேட்டு பிறந்ததாக வரலாம். இப்ப சுவாமி நாதன் கிட்ட, சுவாமி நீ எனக்கு அருள் செய்தாலே போதும் என்று பல்வேறு கருணை அருளை வாங்கி சென்றார். இவரோட இந்த இன்பமயமான விஷயங்களையும் இறை அருளை பெற்ற விஷயங்களையும் திருக்கடவுர்ல பார்க்கலாம். திருக்கடவுர் அபிராமி அம்பிகையுடன் அமர்ந்திருக்கின்ற அமிர்தகடேஸ்வரர் கிட்ட இவர் அந்த குளத்திலே குளித்து எழுந்தவுடன் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்னன்னா, இவர் அங்கு எழுந்த உடனே ஒரு வினைப்பயனின் காரணமாக தொழுநோய் வந்து விட்டது. தொழுநோயால் அவஸ்திப்படுகின்றார். அதுல இருந்து விடுபடுவதற்காக இறைவனுக்கு 1008 சங்குகளிலே அமிர்தமாக கருதக்கூடிய மூலிகை தீர்த்தங்களை வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்தாராம். இன்றும் பார்க்க அப்பேற்பட்ட கருணை இறைவனுக்கு இவர் செய்த தொண்டின் காரணமாக அந்த தொழுநோய் நீங்கி இறை அருள் பெற்றார். அந்த தலத்தின் புராணம் இதை விளக்குகின்றது. அப்படி அப்பேற்பட்ட கருணை வல்லலாயிருக்கின்ற இறைவனை நாமும் வணங்கினோம் என்று சொன்னால், முசுகந்தனை போல் பல்வேறு நல்ல விஷயங்களையும் அருள் ஆசிகளையும் நல்ல இறை எண்ணங்களையும் நாம் பெறலாம். அது மட்டுமின்றி பொருட்செல்வம் அருட்செல்வம் குவிந்து கிடக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.